ஹே ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதுசா ரிலீஸ் ஆன மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். நொடிக்கு நொடி பரபரப்பும் விறுபிறுப்பும் கொண்ட இந்த படத்துல இறுதி தீர்ப்பு யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஜட்மெண்ட்டை நம்மளையே சிந்திக்க வச்ச படம் தான் டெத் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு டெத் கேம். இந்த படம் முழுக்கவே ட்விஸ்ட் தான், ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லாம இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கில்லர் 7 பேரை கடத்திட்டு வந்து என்ன மன்னிக்க முடியாத குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பை கொடுத்து அவங்க வாயிலேயே கன்ஃபெஷனையும் வாங்கி யாரு சாக ரெடியா இருக்கீங்க அப்படின்னு அவங்களையே கேட்டு அதற்கான முடிவையும் அவனே குடுக்கறான். ஃபைனலா இதுல எத்தனை பேர் தப்பிச்சாங்க அப்படிங்கறது இந்த கதையோட உண்மைனா. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன்ல நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஒரு 7 பேரை யாரோ ஒருத்தர் கடத்திட்டு வந்து ஆள் அரவம் இல்லாத ஒரு டீப்ல தப்பிக்கவே முடியாத ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். அவங்க எல்லாம் கண்முழிச்சு பார்த்த உடனே தங்களோட கட்டுகள் எல்லாம் அவுத்து மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. இவங்க யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்ல, இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் எப்படி கடத்தப்பட்டாங்க அப்படிங்கறத ஞாபகம் இருக்கிற அளவுக்கு சொல்றாங்க. அதே இடத்துல ஒரு வயசானவரு உட்கார்ந்திருக்காரு, அவரே ஏன் கடத்திட்டு வந்தாங்கன்னு தெரியல, பட் அவரை மட்டும் பயங்கரமா சித்திரவதை பண்ணி கையில இருக்க நகங்கள் எல்லாம் பிடுங்கி வச்சிருக்காங்க. இதுல 3 பேர் மட்டும் ஒரு குடும்பத்தையே சேர்ந்தவங்க, அப்பா அம்மா பொண்ணு. மத்தவங்கல்ல ஒருத்தர் சர்ஜன், இன்னொரு 2 பேர் தனித்தனி ஆட்கள், ஒருத்தர் போலீஸ், இன்னொருத்தவங்க ஏர் ஹோஸ்டஸ். இவங்க எல்லாருமே இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. மொத்த பேரும் போய் அந்த வீட்டோட கார்னர்ல ஒரு ஜன்னல் இருக்கு, அங்க இருந்து பார்க்கும் போது இவங்களுக்கு பயங்கரமான எனக்கு பயங்கரமா குளிரா இருக்கு, பயமா இருக்கு, ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு இந்த போலீஸ்காரனை பார்த்து கேட்க அவரும் ஊத்தி கொடுக்கறாரு. அதுக்குள்ள இந்த ஃபேமிலி லேடி, இங்க இருக்கவங்களுக்கு பணம் தான் முக்கியம், நம்மள எல்லாரும் வேற எதுக்கு கடத்திருக்க போறாங்க, பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த வயசான தாத்தா இந்த மணி கணக்குல சித்திரவதை படுத்தினாங்க, என் கையில இருக்க நகங்களை எல்லாம் பிடுங்கிட்டாங்க, அப்ப கூட அவங்களுக்கு பணம் முக்கியம்னு தோணல, என்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணல, பட் அவங்களுக்கு வேற ஏதோ நம்ம கிட்ட இருந்து தேவைப்படுது அப்படின்னு மர்மமா சொல்ல அதை கேட்ட சர்ஜன் அந்த வயசானவர் கிட்டக்க போய் அவருக்கு உண்டான காயங்களை பாக்குறாரு. ஆமா, இவர் சொல்றது கரெக்ட் தான், இவங்க பணத்துக்காக நம்மள கடத்தல, வேற எதை இவங்களுக்கு தேவைப்படுது, ஒருவேளை நம்ம எல்லாமே காமனா இதுக்கு முன்னாடி எங்க சந்திச்சிருக்கோமா அப்படின்னு கேட்க அந்த போலீஸ் ஆபீசர், இப்பதானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டோம், இதுக்கு முன்னாடி எங்க காமனா சந்திச்சிருக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல இந்த போர் காலங்கள்ல எல்லாம் யூஸ் பண்ண ஃபாக்ஸ் மிஷின் இருக்கும் இல்லைங்களா, அதுல ஒரு நோட்டீஸ் கில்லர் அனுப்புறான். அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, நம்ம இப்போ ஒரு கேம் விளையாட போறோம், இந்த கேம்ல உங்களுக்கு 59 செகண்ட்ஸ் வழங்கப்படும், அந்த 59 செகண்ட்ஸ்க்குள்ள இங்க இருக்க யாராவது ஒருத்தர் நீங்க கொல்றதுக்காக செலக்ட் பண்ணனும். ரெண்டாவது கண்டிஷன், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரே ஒத்துக்கணும் நான் சாகுறேன்ட்டு. மூணாவது கண்டிஷன், யாருமே வாலண்டரியா நான் சாக போறேன் அப்படின்னு முன்னுக்கு வரக்கூடாது. இந்த 3 ரூல்ஸையும் நீங்க 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வரணும், அப்படி முடிவெடுக்கலனா இங்க இருக்க மொத்த பேரும் செத்து போயிருவீங்க, இதுதான் கேம் அப்படின்னு டைமரும் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாரும் பரபரப்பாயிடுறாங்க. கடகடன ஏர் ஹோஸ்டஸும் டாக்டரும் ஓடி போய் கதவை படப்படம் தட்ட எந்த கதவுமே திறக்கல. போலீஸும் எப்படியாவது தப்பிக்கலாம்னு வழி பாக்குறான். குடும்ப தலைவி, இந்த கேம் விளையாட போறது இல்ல, இது ஒரு சைக்கோ ஏற்படுத்தின கேம், இத நம்ம விளையாண்டு அவனுக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுத்தோம்னா இன்னும் இன்னும் விளையாட சொல்லுவான் அப்படின்னு அவ சொல்றா. அவளோட ஹஸ்பண்ட், இல்ல இல்ல, அவன் பணத்துக்காக நிறைய பணம் கேக்குறதுக்காக நம்மள இந்த கேம் விளையாட சொல்றான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒப்பீனியன். திரும்ப அந்த டாக்டர் வந்து, இந்த வயசானவருக்கு என்ன நிலைமைன்னு பாத்தீங்க இல்லையா, திரும்ப இந்த கேம் விளையாட மாட்டீங்க அப்படின்னு ஒதுங்கினீங்கன்னா உங்களுக்கும் அந்த நிலைமை தான் உண்டாகும். எனக்கு இந்த கேம்ல விளையாட பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா விளையாண்டே ஆகணும், நம்ம தப்பிக்கணும்னா விளையாண்டே ஆகணும் அப்படிங்கிறாரு. இவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆளுக்கு ஒரு டிசிஷன் கொடுக்க அந்த சமயத்துல அந்த வயசானவர், நான் சாகுறேன், இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல வரார். இல்ல இல்ல, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு டீனேஜ் பொண்ணு அவர்கிட்ட போய், உங்களுக்கு என்ன வயசாகுது, ஏன் நீங்க சாகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லம்மா நான் நிறைய பாவங்களை பண்ணிருக்கேன், எந்த பாவத்தையும் என்னால சொல்ல முடியாது, ஆனா நான் சாக வேண்டியவன் தான் அப்படின்னு அந்த வயசானவர் சொல்றாரு. சரி, உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்க, ஒரு 70-80 சொல்றாரு. உங்களோட ஃபேமிலி பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு, எனக்கு எந்த ஃபேமிலியும் கிடையாது, ஆனா எனக்கு ஒரு மனைவி இருந்தா, அவளை விட்டு நான் பிரியும் போது அவ கர்ப்பமா இருந்தா அப்படின்னு ஒரு கன்ஃபெஷனே குடுக்கறாரு. இந்த சமயத்திலயும் ஆளாளுக்கு ஒரு ஒரு டிசிஷனை கொடுக்கறாங்க. ஒரு சிலர் இவரை கொல்லலாம், இன்னொரு சிலர் இல்ல இல்ல வேண்டாம், அவர் வயசானவர், அவரோட குடும்பத்துக்கு அவர் தேவைப்படுவார், அவரோட பையன் இவரை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பான் அப்படின்னு ஆளுக்கால் ஒரு ஒரு டிசிஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. டைமரும் முடிஞ்சு போயிருது. படார்னு கதவு திறக்கப்படுது. அங்க இருந்து 2 பேர் பெரிய கண்ணு எடுத்துட்டு வந்து டப்புன்னு சுட்டுட்டு இமிடியேட்டா கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. பெரியவரும் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக்.
எல்லாருமே நடுநடுங்கி போயிடுறாங்க. திரும்ப அந்த ரெக்கார்டர் வாய்ஸ் வந்து, நீங்க நான் சொன்ன மூணு ரூல்ஸையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, திரும்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் சொன்னது. தி கேம் வில் கண்டினியூன்னு சொல்லிட்டு போயிடுது. இருக்க எல்லாருக்கும் குழல் நடங்குது. அடுத்து ஒரு கதவு ஓபன் பண்ணப்பட எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள போறாங்க. டைமரும் ஓடிட்டு இருக்கு. அந்த ரூமுக்கு போனா எல்லா விதமான விளையாட்டோட மினியேச்சரும் அங்க இருக்குது. அது எல்லாத்தையுமே அவங்க பாத்துட்டு வராங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு பெரிய ஒயிட் போர்டு மாதிரி இருக்குங்க. லைட்டால அதை ஜொலிச்சிட்டு இருக்கு. அதுக்கு கீழே இத படிச்சு பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்ஸும் இருக்கு. அதை நம்ம டாக்டர் எடுத்து படிக்கிறாரு. அதுல ஒவ்வொருத்தருக்கான கேள்விகளும் இருக்குங்க. அந்த கேள்வி என்னன்னா, ஒவ்வொருத்தரோட டீப் பர்சனல வெளிக்கொண்டு வர்றது. அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீட்டு இருக்கும். அந்த சீட்ல கேக்குற கேள்விக்கு அவங்க பதிலையும் கொடுக்கணும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்கணும், அதுக்கான தண்டனையும் கடைசியா வழங்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவரோட சர்நேம் என்ன? அது அந்த குடும்ப தலைவனோட பேரு. அவனோட ஒய்ஃப் பெரா அப்படிங்கிற ஆன்சரை கொடுக்கறா. போலீஸ் ஆபீசர் அதற்கான கார்டு எடுத்து அந்த லைட்ஸ்ல கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். அந்த வேலையும் அவர் செஞ்சுட்டு இருக்கார். இப்படி மொத்த கேள்வியும் கேட்க ஒவ்வொருத்தரும் அதுக்கான பதிலையும் சொல்றாங்க. மொத்த போர்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னு ஒரு உண்மை தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு போர்டையும் அடுக்கும் போது ஒவ்வொருத்தரை பத்தின கேள்வி இல்லையா, அவங்களோட ஹிடன் ஃபேஸ வெளியில கொண்டுட்டு வந்த கேள்வியா இருக்கும் அதெல்லாம். இதுல எல்லாருக்கும் கிடைச்ச ட்விஸ்டும் பதிலும் என்னன்னா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட லேடி ரோட் கிராஸ் பண்ணும் போது நம்ம ஏர் ஹோஸ்டஸ் அம்மா கார்ல அவங்களை மோதிடுறாங்க, அப்படியே விட்டுட்டும் போயிடுறாங்க. அவங்க அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணிருந்தா அவங்களை கரெக்டான டைமுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்திருக்க முடியும். அது அவங்க பண்ண தப்பு. ரெண்டாவது, ஹாஸ்பிட்டலுக்கு அந்த லேடியை எடுத்துட்டு போகும்போது டாக்டர் சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டார். அதனால அந்த லேடி இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்களுக்கு உயிர் இருந்திருக்கும். இந்த உண்மையை அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லேடி யாருன்னா, இந்த ஒரு ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அதுல இருக்க லேடியோட தங்கச்சி. அந்த ஹிடனை கண்டுபிடிச்சவங்க, ஆமா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவ மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தா. அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கும் போது அவளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா யாரோ ஒருத்த அவளோட வாழ்க்கையில விளையாண்டுட்டான், அதனால அவ கர்ப்பமும் ஆனா. அவளுக்கு யாரு என்னன்னு சொல்ல தெரியல அப்படிங்கிற ஸ்டோரிய அவ சொல்றான். அப்போ யாரால கர்ப்பமாயிருக்க முடியும் அப்படின்னு அந்த போர்டை பாக்குறாங்க. அதுல அந்த இறந்து போன தாத்தாவோட பேரு ரிட்டையர்ட், சோ ஆர் ஃபார் ரேப். அவரும் சாகிறதுக்கு முன்னாடி, என்னோட மனைவி கர்ப்பமா இருந்தா அவளை நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அது மனைவி கிடையாது, இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படிங்கறத போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல அவர் நிறைய குற்றங்கள்ல ஈடுபட்டிருக்கார், நிறைய பேரை கொலையும் பண்ணிருக்கார், அதனால அவர் சாக வேண்டியவர் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. அடுத்து இந்த குடும்ப தலைவர் இருக்காரு இல்லைங்களா, அவர் ஒரு பிசினஸ் மேன், இதுக்கு எடுத்தாலும் பணத்திலேயே விளையாடுறவர். அவரு ஒய்ஃபுக்கு தெரியாம யாரோ ஒரு பொண்ணு கிட்ட பழகின மாதிரி அவரோட பதில சொல்லியிருப்பார். அதுவும் பெத்த பொண்ணு பக்கத்துல இருக்கும் போதே இந்த கன்ஃபெக்ஷனை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். இப்ப எல்லாரோட குற்றமும் வெளியில வந்துருச்சா. இதுல அந்த குடும்ப தலைவி அவளோட தங்கச்சிக்கு, மனநிலை பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு பிறந்த குழந்தைய கூட அக்செப்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டா. அந்த குழந்தையோட கையில ஒரு பர்த் மார்க் இருக்குன்ட்டு அப்படியே விட்டுட்டு போயிருப்பா. அந்த குழந்தை ஒரு அனாத ஆசிரமத்துல வளர்ந்துருக்கும். அந்த அசைலியத்துலதான் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட இவனோட அம்மாவும் இருந்திருப்பாங்க. அப்பதான் அந்த ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கும். சோ இந்த படத்துல ஒவ்வொருத்தருக்கும் கனெக்ஷன் இருக்கு. எல்லாருமே ஒரு பெரிய குற்றவாளிகள். அதனாலதான் அந்த பையன் இப்ப வளர்ந்து பெரியவனாகி எல்லாரையும் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கடத்திட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையா கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த ரூம்ல இருக்கும் போது டைம் வேற ரன் ஆயிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் சாகரன்னு ஒத்துக்கணும் இல்லையா. இதுல பெரிய பாவம் செஞ்சது யாருன்னா, இவங்க எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்னால ஒரு அஜாக்கிரதையால ஒரு லேடியோட இறப்புக்கு காரணம் ஆயிட்டாங்க. ஆனா இந்த குடும்ப தலைவர் தன்னோட மனைவிக்கு தெரியாம இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்திருப்பார். அது ஒரு லேடின்னு அவளோட வைஃப் சொல்லியிருப்பா. பட் அவனோட பொண்ணோட ஃப்ரெண்டு வாழ்க்கையை கெடுத்திருப்பான். அதுல அவ இறந்தும் போயிருப்பா. அதனால நானே பெரிய குற்றவாளி, நான் இறந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் ஓட் கேக்குறான். எல்லாரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவனோட வைஃப், இல்ல இல்ல நீங்க சாக கூடாது, என் தங்கச்சிய நான் தான் பாத்துக்கல, அவனோட குழந்தையும் நான் தத்தெடுத்து வளர்க்கல, அதனால நானே இறந்து போறேன், நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்ட்டு அவ சாகிறதுக்கு ஒத்துக்கிறா. எல்லாருக்கும் பரபரப்பா இருக்கு. டைமும் ஃபாஸ்டா ஓடி முடிய போது இப்ப முட்டி போட்டு மன்னிப்பு கேக்குறா. திடீர்னு டைம் ஸ்டாப் ஆயிடுது. அந்த சமயத்துல இன்னொரு கதவு திறக்க, அது வரைக்கும் ஆரவாரமா பரபரப்பா இருந்த எல்லாருமே கப்பு சிப்புன்னு அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க போனோன்னு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெலடியும் பிளே ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாருக்குமே லஞ்ச் வழங்கப்பட்டிருக்கு. விதமான சாப்பாடு எல்லாருக்கும், ஒவ்வொரு இடத்துல அவங்களோட பேர் எழுதப்பட்டிருக்கு. ஏரோஸ்டஸ் போய் உட்கார்ந்த இடத்துல அவளுக்கான மாத்திரை இருக்கு. யாருமே சாப்பிடாம உட்காந்துருக்கும் போது போலீஸ் மட்டும் கடகடன் சாப்பிடுறான். எல்லாரையும் சாப்பிடவும் சொல்றான். எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது, இல்ல இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருமே சாக போறோம், சாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டாவது சாகலாமே அப்படின்னு சொல்ல ஒருத்தர் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுறாங்க. அப்போ போலீஸ்காரன் கையில ஏதோ ஒன்னு குத்திருது. என்ன ஏதுன்னு ஒரு சிக்கன் கடையில செக் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய கத்தி. அதோட கைப்பிடியில ஒரு நோட்ஸும் இருக்கு. இந்த கத்தி அதிகப்படியான பாவம் செஞ்சவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம குடும்ப தலைவரோட பேர் எழுதியிருக்கோம். டக்குன்னு அந்த கத்திய டாக்டர் எடுத்து நம்ம பிசினஸ் மேன் குடும்ப தலைவரை கொல்ல போறாரு. ரெண்டு பேருக்கும் கை கலப்பாகுது. அதுல பிசினஸ் மேன் டாக்டரோட வயிற்றுலயே கத்தியால குத்திடுறாரு. அவர் அதே இடத்துல சரிஞ்சு விழுக குத்து உயிருமா கொலை உயிருமா கிடக்குறாரு. அந்த நேரத்துல ஏரோஸ்டஸ் அவர்கிட்ட போயி,
இங்க பாருங்க, அவரு உங்களை கத்தியால குத்திட்டாரு. எனிகோ நீங்க சாக போறீங்க, இருக்கிற கடைசி நிமிஷத்துல நான் சாகுறேன் அப்படின்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு கெஞ்சரா. ஏன்னா எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், அவனுக்கு ஆனா போகணும், பிளீஸ் ஒத்துக்கோங்க, பிளீஸ் ஒத்துக்கோங்கன்னு கெஞ்ச அவரும் ஒத்துக்க சம்மதிக்கிறார். எல்லாரும் ஓட்டும் போடுறாங்க. இப்போ பிசினஸ் மேன் டாக்டரை கத்தியால குத்தி கொள்ளணும். முதல் தடவை ஏதோ ஒரு கோவத்துல குத்திருப்பாரு, இப்ப குத்த சொன்னா கை கால்லாம் நடுகுது. டாக்டரும் இங்க பாரு, நேரா என்னோட ஹார்ட்ல குத்திரு, எனக்கு டக்குன்னு உயிர் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு வழியா பிசினஸ் மேனும் குத்தி கொண்டுறான். இப்ப இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சா, மீதி இருக்கிற அஞ்சு பேரும் இன்னொரு ரூமுக்கு போறாங்க. அங்க இருந்து மாடி வழியா மேலே ஏறி வெளியிலே வந்துட்டாங்க இந்த மலையோட உச்சிக்கு. அங்க பார்த்தா ஒரு 2 ஏக்கர் பரப்பளவுல ஒரு பெரிய மேஸ் இருக்கு. அந்த மேஸ்ல எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நீன்னு பார்த்தா இந்த ஃபேமிலி மட்டும் வேற வழியா போறதுக்கு ட்ரை பண்ணோம். இப்போ இந்த 3 பேரும் ஒரு பக்கம், நம்ம போலீஸும் ஏர் ஹோஸ்டஸும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. பாதி தூரம் போனோடனே அந்த ஃபேமிலியில இருக்க டீனேஜ் கேர்ள், இந்த பக்கமா போவேனா, மேபி இது ட்ராப்பா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் எந்த பக்கமா போறாங்களோ அந்த வழியா கூட்டிட்டு வரா. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த 2 பேர் கண்ணை வச்சு தாத்தாவை சுட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களும் பின்னாடியே இந்த மேஸ் வழியா வந்துட்டு இருக்காங்க. இவங்கள சுட பாக்க டக்குன்னு இவங்க வேக வேகமா ஓடுறாங்க. கன் சவுண்ட் கேட்டோன்னு அவங்க 2 பேரும் அந்த பக்கம் தெரிச்சு ஓடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா ஓட இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போய் ஒரு ஒரு இடமா தேடிட்டு இருக்காங்க. ஃபைனலா இந்த ஏர் ஹோஸ்டஸ் இந்த மேஸ்ல இருந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குங்க, அதுல ஏறிடா. அந்த இடத்துக்கு போயிட்டு அவ கையில வச்சிருந்த மாத்திரை எடுத்து வாயில போடு பாப்பா, அது தவறி கீழே விழுந்துரும். கீழே இறங்கி அந்த டேப்லெட் எடுத்து வாயில போடும் போது இந்த துப்பாக்கி ஆசாமியில ஒருத்தவங்க அந்த ஸ்டெப்ஸ் மேல ஏறிட்டு இருக்காங்க, அதனால அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா. அந்த துப்பாக்கி ஆசாமி போனதுக்கு அப்புறம் இந்த ஏர் ஹோஸ்டஸ் கடகடன்னு ஓடுவாங்க. மேஸோட எண்டும் வந்துரும், ஒரு வழியா எஸ்கேப்பும் ஆயிடுறா. பட் அவ போன ஸ்பீடுக்கு அந்த இடத்துல ஒரு கார் வந்து அவளை வேகமா அடிச்சு கீழே தள்ளிடுது. அதுல ஏர் ஹோஸ்டஸ்க்கு பலத்தாடி. இதே மாதிரி தானே அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட லேடியையும் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பா. பட் இவ கேர் எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தா அந்த அம்மாவோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்பதான் ஒரு ட்விஸ்ட காட்டுறாங்க, அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு பிறந்தது வேற யாரும் கிடையாது, இந்த போலீஸ் மேன் தான். இவன் தான் இந்த மொத்த பேரையும் கடத்தி கொண்டுட்டு வந்து அவங்களையே உண்மையை ஒத்துக்க வச்சு மொத்த பேரையும் ரிவெஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த ஏர் ஹோஸ்டஸ் சும்மா விடுவானா? ஏர் ஹோஸ்டஸ் எவ்வளவோ கெஞ்சியும் மன்னிக்காம காரால அவளை நசுக்கியே கொண்டுறான். அடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த ஃபேமிலி அந்த மேச முடிச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரு படகும் காத்துட்டு இருக்கு. அந்த படகுல இவங்க 3 பேரும் நீந்தி போய் ஏறிடுறாங்க. போட்டை ஸ்டார்ட் பண்ற சமயத்துல போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இந்த தடவை அந்த குடும்ப தலைவி, நில்லுங்க நில்லுங்க, போட்டை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அவரையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நல்லதனமா தான் பேசுறான். ஒரு வழியா அவனும் வந்து போட்ல ஏறிக்கிறான். பட் அவன் தான் மொத்த பேரை கடத்தினானு இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த குடும்ப தலைவி ஒரு விஷயத்தை நோட் பண்ணிடுறா, அவனோட ஓவர் கோட் இருக்காது, வெறும் டிஷர்ட் மட்டும் தான் போட்டிருப்பான். அதனால அவன் கையில அந்த பர்த் மார்க் இருக்கும். அதை பார்த்த உடனே, நீ தானே எங்களை எல்லாம் கடத்தின, நீ தானே என்னோட தங்கச்சிக்கு பிறந்தவன் அப்படின்னு கேட்க, அவங்க 3 பேரையும் ஹாஸ்டேஜ் பண்ணிடுறான். ஏன் என்னையும் எங்க அம்மாவையும் தனியா விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்கெட்ல இருந்து 2 துப்பாக்கி எடுக்கிறான். இப்ப உங்களுக்கான டாஸ்க், நீங்க உங்க கணவரை இப்ப சுட்டுக் கொள்றீங்க, அப்படி நீங்க சுடலன்னா உங்க பொண்ண நான் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா கால் கிட்ட துப்பாக்கி பிடிச்சிட்டு இருக்கு. இங்க பாருமா, கால் கிட்ட எல்லாம் பிடிக்காத, நேரா நெத்தி போட்டுல வச்சு டப்புன்னு சுடு அப்படின்னு சொல்ல, என்னால முடியாது முடியாதுங்கிறா. சரி நீ சுடலையா, உடனே துப்பாக்கிய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்க சொல்றாரு. அந்த பிசினஸ் மேன துப்பாக்கிய வாங்கி பொண்டாட்டிய பார்த்து யோசிக்காம டப்புன்னு சுட்டுறான். பட் நல்ல வேலையா அதுல எந்த ஒரு புல்லட்ஸும் இல்ல. பாத்தியா உன் ஹஸ்பண்டோட பாசத்தை, அவன் ஒரு சைக்கோபாத், அவன் ஒரு சீட்டர், தெரியாம இவன் கூட நீ இத்தனை வருஷமா குப்பை கட்டிருக்க, அவன் கெடுத்தது யார தெரியுமா, உன் பொண்ணோட ஃப்ரெண்ட அப்படின்னு சொல்லும் போதே அந்த 2 ஷூட்டர்ஸும் இந்த போட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்ன இந்த டீனேஜ் கேர்ள் சைகையில ஏதோ சொல்ல அவங்களும் சைகையில ஏதோ சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. இங்க ட்விஸ்ட் என்னன்னா, இந்த பொண்ணுக்கும் இந்த கடத்தல்ல பங்கு இருக்கு. ஏன்னா இவ சின்ன குழந்தையா இருக்கும் போது சொந்த பொண்ணுன்னு கூட பாக்காம இவன் பேட்டேஜ் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் நாசம் பண்ணிருக்கான் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே அவ குடுக்கறான். இதெல்லாம் உனக்கும் தெரியும் இல்லையாமா அப்படின்னு அம்மா பார்த்து ஒரு கேள்வி கேக்குறா. அவங்க அப்பா இல்ல இல்லன்னு சொல்ல, நீ எதையும் இனிமே சாதிக்க முடியாது அப்படின்ட்டு கன் பாயிண்ட்ல அவரை சுட போறா. பட் அவளுக்கு சுடுறதுக்கு தைரியமே வராது. இத பார்த்த இவளோட மாமா, அத போலீஸ் மேன், அவன் கையில இருக்க கன்ன வச்சு அந்த பிசினஸ் மேன சுட்டு கொண்டுறான். மோர் ஆர் லெஸ் இந்த போலீஸ்க்கு இவங்க 2 பேரும் அங்கிள் ஆன்டி தான். பட் இந்த பொண்ணுக்கு செஞ்ச துரோகத்துக்கும் மத்த பெண்களுக்கு செஞ்ச துரோகத்துக்காகவும் இவன் சுட்டு கொண்டுறான். ஃபைனலா இவனோட ஆன்டி மட்டும் தான் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. ஆன்டி நீங்க எவ்வளவு கெஞ்சியும் உங்களை கொல்லாம ரூல்ஸ் ஏன் மாத்தணும் தெரியுமா, உங்க மேல இருந்த சின்ன அன்புனாலதான் அப்படின்ட்டு இன்னொரு ட்விஸ்டையும் சொல்றாங்க. இவங்க அம்மா ரொம்ப அழகா இருக்கா, தன்னை விட எங்க மிஞ்சிட போறாளோன்னு சொல்லி இவதான் கரண்ட் ஷாக் கொடுத்தே அவளை மென்டல் ஆக்கிருப்பா. அந்த சீனை காட்டுறாங்க. கண்டிப்பா அவளுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா. அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் அந்த வீட்டுல நின்னுகிட்டு கீழே அடக்கம் பண்ணப்பட்ட மத்த எல்லாரோட கல்லறையும் பாத்துட்டே இருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது. இவங்க சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டது தப்புதான், ஆனா ஒவ்வொருத்தரும் செஞ்சது மன்னிக்க முடியாத துரோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார்